வெல்கம் டு தர்ஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் செய்யிறதுக்கு மசாலா அரைச்சு எடுத்துக்குவோம். எப்பவும் மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சோம்னா நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இன்னைக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. இத நாம தண்ணி கலக்காம அரைச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சுப்போம். அரை கிலோ சிக்கன் இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை அதுல போட்டுக்குவோம். இது பொரிஞ்சோனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு இஞ்சிய இதுல சேர்த்து வதக்குவோம். இப்போ பூண்டும் இஞ்சும் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். இது அந்த சிக்கனுக்கும் சரியா இருக்கும். இத நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா அது நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு இத நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாகணும் வெங்காயம். இத நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல, அதனால நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அப்பதான் கலர் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பெப்பர் மசாலாவை கலந்துக்குவோம். கலந்துட்டு இத நல்லா வதக்கிப்போம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இத நல்லா வதக்கணும். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு இத ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விடுவோம். இத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல வேக வைப்போம். நல்ல அடுப்ப சிம்மல வச்சு வேக வைக்கணும். இது வேகும் போது நடுவுல கொஞ்சம் பிரட்டி விடுவோம், இல்லனா அது அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். நல்லா பிரட்டி விட்டுட்டு திரும்பவும் இத மூடி போட்டு நல்லா வேக வைப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் இதும் சிக்கன்ல தண்ணி ஊத்தல. இது சிக்கன் வேகும் போது வர தண்ணி தான் இது. இப்ப எனக்கு நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இத மறுபடியும் கொஞ்ச நேரம் இப்படி பிரட்டி விட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளவுதான், பெப்பர் சிக்கன் நல்ல காரசாரமாவும் வாசனையாவும் தயாராயிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கனோட தக்காளி சூப் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், குப்பூஸ், சப்பாத்தி இதெல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் தக்காளி சூப் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அந்த தக்காளி சூப்ல சாதத்தை போட்டு சாப்பிடும் போது இந்த பெப்பர் சிக்கன் வந்து அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதுல ஹை புரோட்டீன், அதோட பெப்பரோட காரத்தன்மை இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கொரோனா மாதிரியான டைம்ல இது அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப். உணவின் நறுசுவை உலகெங்கும் பரவட்டும்.